குமரன் குன்றம். குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. ஆனால் அறுபடை வீட்டில் எந்த வீட்டுக்குமே குமரன் அப்படின்னு என்ற பேரோடு ஆரம்பிக்கிற மலை இல்லை. இது ஒன்று தான், குமரன் குன்றம்னே பேர். இது எங்கே இருக்குது அப்படின்னா, குரோம்பேட்டையில் அஸ்தினாபுரம் போகிற வழியில் கொஞ்சம் தூரம் போனோம்னா வலப்பக்கம் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், இடப்பக்கம் பிஎன்ஆர் தெருன்னு இருக்கும், அது உள்ளே தான் இந்த குமரன் குன்றம் அமைஞ்சிருக்கு. இந்த குன்று வந்து ஒரு ஒரு பெரிய பாறை, ஒரே பாறை 560 உயரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்த ஒரு காலத்தில் மகா பெரியவா காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவர் வந்து பார்க்கும்பொழுது இந்த இடத்துல பின்னாளில் ஒரு முருகனுடைய ஆலயம் அமையும்னாரு. அப்படி அமைஞ்சது தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தினுள்ள இப்போ நம்ம வந்துட்டோம். முதல்ல நம்ம பார்த்தது விநாயகர், இப்போ பார்க்கறது காளிகாம்பாள். அந்த காளிகாம்பாளை தரிசனம் பண்ணிட்டு, அதாவது விநாயகர் சன்னதிக்கு பின்னாடி தான் காளிகாம்பாள், இப்போ விநாயகர் சன்னதியினுடைய பின்பக்கம் வந்துருச்சு பாருங்கள். இப்போது மெயின் என்ட்ரன்ஸ் தெரியுது. அப்படியே மெயின் என்ட்ரன்ஸுக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஆரம்பமாகுது. மறுபடியும் உங்களுக்கு உங்கள் வசதிக்காக நான் வந்து மறுபடியும் காமிக்கிறேன். விநாயகர் சன்னதிக்கு பின்னாடி குன்றம் அப்படிங்கிற அமைப்பை காமிக்கிறதுக்காக இந்த பதிவை நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் அந்த குன்றுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து நவகிரக சன்னதி. அதான் அந்த நவகிரக சன்னதி தான் இப்போ அருகாமை காட்சியில் பார்க்குறீங்க. அந்த நவகிரக சன்னதியிலேருந்து எடுத்தோம்னா இது மெயின் என்ட்ரன்ஸு. மெயின் என்ட்ரன்ஸு அந்த கோபுரம் தெரியுது பாருங்கள், பாதி கோபுரம். அது உள்பக்கமாக எடுக்கப்பட்ட காட்சி. அப்படியே லெஃப்டில் பேன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த படிக்கட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கட்டுக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது படிக்கட்டு மேலே ஏறியாச்சு. ஒரு பாதி தூரம் கடந்ததுக்கப்புறம் ஒரு சமதள பகுதி. அந்த சமதள பகுதியினுடைய இடப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய சன்னதி, மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய சன்னதி. அந்த சிவபெருமானை தரிசிச்சு தான் மக்கள்லாம் வராங்க. வந்து மறுபடியும் படியில் ஏறுறாங்க பாருங்கள். மறுபடியும் ஒரு பாதி தூரம் இருக்குது. அந்த மேலே தான் வந்து முருகனுடைய சன்னதி. இப்போ நம்ம சிவபெருமானுடைய சன்னதி உள்ளே போவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரபேஸ்வரர். சரபேஸ்வரருக்கு இடப்பக்கமாக அப்படி திரும்பினோம்னா மெயின் சன்னதி. இப்போ மெயின் சன்னதியில் தான் ஜனங்கள்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சிவபெருமான் சன்னதி. மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சுந்தரேஸ்வரர் சன்னதியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சன்னதியினுடைய பின்பிரகாரத்தை தான் நம்ம இப்போது பதிவு பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறோம். அந்த பின்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா வாய்ந்து தலை நாகம் பித்தளையில் அழகாக செஞ்சு வடிவமைப்பு வச்சுருக்காங்க. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அவரை புகழ்ந்து அடியார்கள் பாடிய பாடல்கள்லாம் அந்த கல்வெட்டில் செதுக்கின மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. கோவிலை ரொம்ப அழகாக பராமரிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதாவது லேட்டஸ்ட்டாக கட்டப்பட்ட இந்த கால ஸ்டைலில் கட்டப்பட்ட கோயில் மாதிரி இருக்கும். தரைகள்லாம் அவ்வளவு சுத்தமாக இருக்குது. அறநிலையத்துறை தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அங்கே போர்டும் பார்த்தோம். இது சிவபெருமான் கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அதாவது இது பதிவு பண்ண நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பதிவு பண்ண நாள். அதனால தான் கொஞ்சம் கூட்டம் அதிகம் இல்லாத நேரமாக பார்த்து பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முருகன் சன்னதி. முருகன் சன்னதி கொடிமரம் அது. அங்கே வந்துட்டோம். அந்த முருகன் சன்னதிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே லெஃப்டில் பேன் பண்ணி படிக்கட்டை காமிக்கிறோம். அந்த சமதரைக்கு மேலே இருக்கக்கூடிய படிக்கட்டு இது. முருகனை தரிசனம் பண்ணிட்டு எல்லோரும் இறங்கி போயிட்டுருக்காங்க. இது முருகன் கோவிலுடைய, முருகன் சன்னதியினுடைய கோபுரம், உள் கோபுரம் இது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முருகன் சன்னதியினுடைய கோபுரத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய கொடிமரம். கொடிமரத்துக்கு அருகே விநாயகர். அந்த விநாயகர் பூஜை, விநாயகர் சதுர்த்தி பூஜையெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் போய் அதை பதிவு பண்ணோம். ரொம்ப அழகாக சின்னதாக அருமையாக அந்த பாறை மேலே கட்டப்பட்ட குமரன் குன்றம் கோவில் இது. மறுபடியும் உங்களுக்காக இந்த ஷார்ட் எடுத்திருக்கோம். எதுக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதே குமரன் குன்றன் பக்கத்துலேருந்து கீழேந்து ஏறி வர்றதை நம்ம காமிக்கிறோம். பக்கத்தில் அந்த பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள், ரொம்ப அருமையான இடமா இருக்குது. ஆன்மீகத்தோடு சேர்ந்து அழகியலும் சேர்த்து சொல்லுகின்ற ஒரு இடமாக அந்த குமரன் குன்றம் இருக்குது.
அதாவது ஆன்மீகம் வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கோம். இதேமாரி அழகான இடங்களுக்கு பார்க்க வர்ற அந்த சாக்கில் இந்த ஆன்மீகத்தையும் வளர்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது படியேறி போய் முருகனை தரிசனம் பண்ணுற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. இது முருகப்பெருமான் சன்னதி. முருகப்பெருமான் சன்னதியினுடைய மேல் விமானம் இது. இது முருகப்பெருமான் சன்னதி. இன்னொரு ஷாட்டும் உங்களுக்காக காமிக்கிறோம். இது முருகப்பெருமான் சன்னதியின் உள்பிரகாரம், பின்பிரகாரம் இது. அதாவது முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர், குமாரஸ்தவம், கந்தசஷ்டி கவசம், இன்னும் பல அடியார்கள் எழுதிய பாடிய பாடல்களெல்லாம் வந்து இங்கே கல்வெட்டு மாரி பொறிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. கீழ்த்தளம் பார்க்குறதுக்கு கீழே எவ்வளோ தரைத்தளம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சிவபெருமான் சன்னதியும் சரி, முருகன் சன்னதியும் சரி, இங்கே உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா ரொம்ப அமைதி கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த கருங்கல்லால் கட்டப்பட்ட இந்த அமைப்புகள்லாம். இப்போது முருகனுடைய சன்னதி. முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு படியில் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க பக்தர்கள். அந்த படி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இடப்பக்கம் அமைந்திருப்பது இடும்பனுடைய சன்னதி. அது அருகாமை காட்சியில் காமிக்கிறோம். எல்லா முருகப்பெருமான் கோவில்லையும் வெளியில் வரும்போது இடப்பக்கம் இடும்பன் சன்னதி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உற்சவர். அழகான திருமேனிகள் கண்ணாடி அறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹால். அதாவது மெயின் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோடனே இது பக்கத்துலேயே அன்னதான கூடத்துக்கு போகிற வழியும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது அன்னதான கூடம். அன்னதான கூடத்துலேருந்து இந்த பக்கம் வழியாக வந்தால் கோவிலுக்குள்ளே வரக்கூடிய என்ட்ரன்ஸ் இந்த ஹால் வந்துடும். இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே இந்த ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த விநாயகர் சன்னதி. விநாயகர் சன்னதிக்கு பின்னாடி இந்த படிக்கட்ட ஆரம்பிக்குது. இது எல்லாம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அன்னதான கூடத்தில் மேடை அமைப்பு அமைந்திருக்கிற தர்மசாஸ்தாவினுடைய சன்னதி. தர்மசாஸ்தா சன்னதிக்கு அருகே முருகன், அழகான முருகன் கண்ணாடி ஃப்ரேமுக்குள்ளே செஞ்சு அங்கே அமைச்சிருக்காங்க. இது வந்து அன்னதான கூடத்துக்கு ஒரு பக்கம் அமைந்துள்ள மேடையின் மேல் இருக்கக்கூடிய அமைப்பு இது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அன்னதான கூடம். இதை பார்த்தாலே தெரியும் ரெண்டு பக்கமும் அந்த டேபிள் சேர் போட்டிருக்கு. இவர் 50 பேர் தினம் சாப்பிட்ற மாதிரி இங்கே அன்னதானம் நடக்குது. அன்னதான கூடத்துக்கும் கோவிலுக்கும் நடுவில் இந்த வாயில் பாருங்கள். இந்த வாயில் வழியாக போனால் கோவிலுக்குள்ளே போயிடலாம். அதேமாதிரி கோவிலை தரிசனம் பண்ணிட்டு படியில் இறங்கி இந்த பக்கமாக இந்த வாயில் வழியாக வந்து இந்த அன்னதான கூடத்தை பார்த்துட்டு வெளியே போவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அன்னதான கூடம் உள்பக்கமாக இருந்து எடுக்கப்பட்ட கோபுர அமைப்பு. இந்த அன்னதான கூடம் இன்னொரு பக்கத்துலேருந்து எடுத்த இந்த இது. மக்கள் வெளியே வரும் வழி இது. அன்பர்களே, நண்பர்களே, குளம்பேட்டையில் அமைந்துள்ள குமரன் குன்றம் அந்த சிறு குன்றின் மேல் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து நீங்களும் அருள் பெறுவீர்களாக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.